உயிரினும் மேலான தேசிய தொடர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு மோடி அவர்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறித்து கொண்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருடைய பதவியை பறிக்கிற அளவிற்கு என்ன நடந்திருக்கிறது? ராகுல் காந்தி என்ன குற்றம் செய்தார்? எதற்காக அவர் மீது இதை போன்ற ஒரு தாக்குதல்? இதற்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கிறது. ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டார், பிரதமர் அவர்களே, உங்களுடைய நண்பர் அதானி அவர்களுக்கு 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் வந்திருக்கிறது. அந்த பணம் எங்கிருந்து வந்தது? அது யாருடைய பணம்? நாடாளுமன்றத்தில் இந்த கேள்வியை நான் கேட்கப் போகிறேன், நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னார். அன்றைக்கு ஆரம்பித்த பிரச்சனை தான் இது. அன்றிலிருந்து மோடி அவர்கள் இரவு உறக்கத்தை துளைத்து எப்படியாவது ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்திற்குள் நுழைய விடக்கூடாது என்று முடிவு செய்து இந்த காரியத்தை செய்திருக்கிறார். பொதுவெளியில் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது, ஆனா நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டும். அதுதான் மோடி கிடிக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த காரியம் நடந்திருக்கிறது. தோழர்களே, இந்தியா மட்டுமல்ல, உலகமே திகைத்து நிற்கிறது. ஹிட்லர் ஜெர்மனியில் என்ன செய்தாரோ அதே கொடுமையை இன்றைக்கு இந்தியாவிலே மோடி செய்கிறார். எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரண்டிருக்கின்றன, ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்ப, உண்மையை அவர்களுக்கு சொல்ல, உண்மையை அவர்களிடத்தில் எடுத்து விளக்க தமிழக காங்கிரஸ் ஆகிய நாமும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பொழுதுதான் அகில இந்திய காங்கிரஸிலிருந்து ஒரு தாக்கீது வந்தது. நாளை 26ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைநகரங்களில், அந்தந்த காங்கிரஸ் கட்சி இருக்கிற மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் மகாத்மா காந்தி சிலைக்கு முன்பாக அல்லது அவருடைய படத்தை வைத்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தல் வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது, ஒரு வேண்டுகோள் வந்திருக்கிறது. மிக குறுகிய நேரமே இருக்கிறது, நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள். காலம் வேண்டும் என்று நம்முடைய மனம் கேட்கக்கூடாது. எவ்வளவு குறுகிய நேரத்தில் ஒரு கட்சி பணி கொடுக்கப்பட்டாலும் அதனை கடுமையாக செய்கிற ஆற்றல் நமக்கு உண்டு. அதை நீங்கள் செய்தல் வேண்டும். நாளைக்கு அனைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த போராட்டம் தொடங்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.